ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் சங்கம் ஏஜில் உள்ள லிட்ரேச்சர் பார்க்கலாம். சங்கம் லிட்ரேச்சர் இதோட பீரியட்னு பார்க்கும்போது 200 BC-லேருந்து 300 AD வரைக்கும் இருந்திருக்கு. இந்த டைமில் உள்ள கான்டெம்பரரியான டெக்ஸ்ட் என்னெல்லாம்னு பார்க்கும்போது பெரிப்ளஸ் எரித்ரா தலசா, இது வந்து க்ரீக் டெக்ஸ்ட்டு. அப்புறமா தாலமியோட ஜாக்ரஃபைக் ஹைப்போதெஜிஸ், அப்புறமா லெத்தின் ஒர்க்கு, தாலினியோடது நேச்சுரலிஸ் ஹிஸ்டோரிக்கா, இதெல்லாம் வந்து இந்த டைமில் உள்ள கண்டெம்பரரி ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கம் டெக்ஸ்ட் வந்து லிட்ரரி ப்ராடக்ட் ஆஃப் தமிழகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தமிழகம் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுதுன்னா தமிழ்நாடு, கேரளா, மைசூர், கூர்கு, சிட்டூர் இந்த ஏரியாவெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சேராஸை வந்து கேரள புத்ராஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா க்ரீக் அண்ட் லெட்டின் டெக்ஸ்ட்டில் வந்து இவங்களை வந்து அப்படி தான் சொல்கிறாங்க, சேர புத்ராஸ், கெப்ரபா புத்ராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நார்த்தன் தமிழ்நாட்டில் உள்ளவங்களை வந்து சத்திய புத்ராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்ராஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு கிளான் தான், அவங்களோட கின்ஷிப் ஆர்கனைசேஷன், அவங்களோட சொந்த இதில் தான், ரிலேஷனில் தான் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மீனிங் ஆஃப் அ சங்கம்னு பார்க்கும்போது அசம்பிளி ஆஃப் ஸ்காலர்ஸ், இதுதான் இதோட மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் டெக்ஸ்ட்லலாம் இது வந்து வேர்டு சங்கம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கூடல்னு இருந்த அந்த வேர்டுக்கு அப்புறமா வந்தது தான் அந்த சங்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, சப்டைட்டிலாம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பார்க்கும்போது போயம்ஸ் எல்லாமே டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் தான் கலெக்ஷன் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்லியஸ்ட் டெக்ஸ்ட்டு தமிழ் கிராமரில் இருந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சே தான் தொல்காப்பியம், 400 to 500 AD வரைக்கும் அந்த டைமில் தான் உள்ளது. இது வந்து கிராமர் மட்டும்னு சொல்ல முடியாது, அந்த டைமில் இருந்த சொசைட்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்ட்டு நம்மளுக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோஷியாலஜி கான்செப்டில் தான் இது எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எழுதுனது வந்து தொல்காப்பியர் தான். சூத்ரா ஃபார்மெட்டில் தான் இது இருக்குது. எதெல்லாம் டீல் பண்ணுது அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் எழுத்து, சொல், பொருள், இந்த மூணுத்தையுமே டீல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சங்கம் டெக்ஸ்ட்டில், சங்கம் டெக்ஸ்ட் வந்து சிலப்பதிகார மணிமேகலை விடைக்கும் டிஃப்ரெண்ட் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்டிக் போயட்ரியாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியா ரூலர்ஸ் தான், பாண்டியா ரூலர்ஸ் டைம் தான் இந்த சிலப்பதிகார மணிமேகலைக்கு கமெண்ட்ரிஸ் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டர் கமெண்ட்ரிஸ் டைம் தான் சங்கம் அப்படிங்கிற ஒரு நேம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமஸான ரெண்டு போயம், ரெண்டு டைப் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் போயம் என்னென்னா எட்டு தொகை பத்து பாட்டு, இது வந்து ஃபேமஸானது. எட்டு தொகைனா எட்டு போயம் இருக்கிறது, பத்து பாட்டுனா பத்து சாங், அது நம்மளுக்கு தெரியும். அப்புறமா சங்கம் டெக்ஸ்ட்னு பார்க்கும்போது இதில் வந்து ஹோமோஜெனிட்டி எதுவுமே இல்லை, ஸ்பான்டேனியஸாக பவர்ஃபுல் ஹீரோஸை வந்து ப்ரைஸ் பண்ணுறது மாதிரி எழுதியிருக்காங்க. ரெண்டு தீம்ஸில் இருக்கும், அகம்புறம்ன்ட்டு, அகம்ங்கிறது வந்து லவ் போயம்ஸு, 7 types ஆஃப் லவ் இருக்குது, 2 improper, 5 proper, அந்த மாதிரி 2 categories லவ் இருக்குது, ப்ரீ மார்ஷியல் லவ், எக்ஸ்ட்ரா மார்ஷியல் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா புறம் பார்க்கும்போது இது வந்து பப்ளிக் போயம்ஸு, மெயினான தீம் வந்து வார் தான், 7 situations ஆஃப் வார்னு சொல்கிறாங்க, 2 unrecommended அண்ட் 5 celebrated அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்டிக் கம்போசிஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா திணை கான்செப்டும் இதில் வந்து எவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு 5 echoes சொல்கிறாங்க. அதில் என்ன அகம் தீம் புறம் தீம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குறிஞ்சி, எக்கோசோன் பார்க்கும்போது ஹில்லி மவுண்டேனியஸ் சோன், அகம் தீம் வந்து செக்ஷுவல் யூனியன், புறம் தீம் வந்து கேட்டல் ரைடு. அப்புறமா திணையில் முல்லை செகண்டு, இது வந்து பாஸ்டோரல் ஏரியாஸில் உள்ளது, ஒய்ஃப்லி பேஷியன்ஸ் தான் அகம் தீம், புறம் தீம் பார்க்கும்போது இன்வேஷன். அப்புறமா நெய்தல்ல கோஸ்டல் ஏரியா, பின்னிங் ஃபியர்ஸ் பேட்டில் புறம் தீம். அப்புறமா மருதம்னு பார்க்கும்போது ஃபெர்டைல் ரிவரின் பிளெயின்ஸில் தான் இருக்கும், அகம் தீம் பார்க்கும்போது சல்கிங். அப்புறமா புறம் தீம் பார்க்கும்போது சீஜ். அப்புறம் பாலை பார்க்கும்போது ட்ரை அரைட் ஏரியாவில் இருக்கும், செப்பரேஷன் விக்ட்ரி தான் இதோட தீமாக இருக்குது. அப்புறமா சங்கம் வந்து பாண்டியன் கிங்டமோட டைமில் எப்படி ஃப்ளரிஷ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சங்கம் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஓல்டு மதுரா. இதில் வந்து ப்ராமினெண்ட்டான பொயட்டாக இருந்தவர் யார் அப்படின்னா அகஸ்தியா தான் ப்ராமினெண்ட்டாக பொயட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த அகாடமியில் மெம்பர்ஷிப் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அப்படின்னா 549 மெம்பர்ஷிப் இருந்திருக்காங்க. 4500 குறையாமல் பொயட் எல்லாமே வந்து அவங்களோட பொயட்ரியை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க, அப்ரூவலும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 89 பாண்டியன் கிங்டம்ஸ் இருந்திருக்காங்க. இதில் வந்து கிங்ஸே வந்து பொயட்டாகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 4400 years வரைக்கும் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா செகண்ட் சங்கம் கபாடபுரத்தில் உள்ளது, செகண்ட் கேபிட்டல் ஆஃப் பாண்டியா, ஃபஸ்ட்டு கேபிட்டல் வந்து வாஷவே ஆனதுனால இதில் நடத்தியிருக்காங்க. இதில் வந்து 59 பாண்டியன் கிங்ஸ் இருந்திருக்காங்க. அகத்தியம், தொல்காப்பியம்,
மாபுராணம் இசை நுணுக்கம் இதெல்லாம் வந்து இந்த டைம் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 8149 ஒர்க்ஸ் வந்து இதில் வந்து சங்கமில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து சீனால் அடிக்கப்பட்டு போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அகஸ்டியா இதுவர் வந்து போன சங்கம்லேயும் இந்த சங்கம்லேயும் காமனாக இருந்திருக்கார். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஃபர்ஸ்ட் சங்கத்தோட கண்டினியூஷன் தான் இந்த செகண்ட் சங்கம் அப்படின்ட்டு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஒர்க்லாம் வந்து லாஸ்ட் ஆகிட்டு ஆனாலுமே வந்து தொல்காப்பியம் அதில் வந்து எக்ஸப்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தமிழ் கிராமரை பற்றி சொல்லுது. இவர் வந்து தொல்காப்பியர் தான் எழுதியிருக்காரு. அகஸ்தியாவோட 12 சீடர்களில் இவர் வந்து ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா தேர்டு சங்கம்னு பார்க்கும்போது நார்த்தன் மதுரை, இதில் வந்து 49 பாண்டியா கிங்ஸ் வந்து இதை பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க. 1850 வரைக்கும் இது வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக வந்து இதில் நிறைய ஒர்க் வந்து லாஸ் ஆகிட்டு ஆனால் ஃபார்ச்சுனேட்டாக வந்து நிறைய நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது மூலமாக வெரைட்டி ஆஃப் சங்கம் லிட்ரேச்சரை பற்றி நம்ம பற்றி தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா 49 மெம்பர்ஸ் வந்து இந்த தேர்ட் சங்கமில் இருக்காங்க. இது எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருவள்ளுவர் மாலையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறமா தேர்டு சங்கமில் பார்க்கும்போது நிறைய ஃபேமஸ்டான கிளாசிக்கல் ஒர்க்லாம் வந்து சர்வைவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு இதெல்லாம் வந்து தேர்டு சங்கம் ரிலேட்டடானது. எபிக்ஸ்னு பார்க்கும்போது 5 மேஜர் எபிக்ஸ் இருக்குது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இது எல்லாமே வந்து புத்திஸ்ட் அண்டு ஜெயின் ஆத்தர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அப்புறமா 5 மைனர் காப்பியம் மைனர் எபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யசோந்தர காவியம், சுழாமணி அப்படி 5 மைனர் எபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம், இது வந்து இளங்கோடிகள் டைம் எழுதுனது, இளங்கோடிகள் எழுதுனது தான். இதை பற்றி நம்மளுக்கு தெரியும், கோவலன் கண்ணகியோட வாழ்க்கையை பற்றி சொல்லுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கண்ணகி வந்து காட் ஆஃப் கஸ்டிஸ்டி அதாவது கற்பு கரசியாட்டு அவங்கள வந்து ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இது என்ன தான் வருந்தத்தக்கமான ஒரு ஸ்டோரியை சொன்னாலுமே வந்து நம்மளோட லிட்ரேச்சரில் ஒரு கார்ஜியஸ் அது வந்து காட்டுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறமா மணிமேகலை, இது வந்து கம்போஸ் பண்ணது யாருன்னா சீத்தலை சாத்தனார் தான். ஃபர்ஸ்ட்டு ஸ்டோரியோட தொடர்ச்சியாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஹீனயான புத்திசத்தை ரிலேட்டட் ஆனது, இது இம்பார்ட்டன் ஆனது. மணிமேகலை வந்து கோவலனுக்கு மாதவியோட டாட்டர். இவங்க வந்து புத்திசத்தை புத்திஸ்ட சன்னியாசியாக மாறிட்டாங்க. இவங்களுக்கு வந்து எந்த செயின்ட்டு நாலேஜ் வாங்கினாங்க அப்படின்னா ரவணா ஆஃப் காஞ்சி இந்த செயின்ட்க்கு கீழே இருந்து தான் அந்த புத்திசத்தை தழுவிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து செக்டேரியன் ஸ்பெஷலான ஒரு புக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமானிட்டி ரெண்டுலேயுமே ஹியூமானிட்டியை வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சேவக சிந்தாமணின்னு பார்க்கும்போது இதோட ஆத்தர் திருத்தக்க தேவர். இது எது ரிலேட் பண்ணது அப்படின்னா ஒரு மினிஸ்டர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மாஸ்டரை வந்து கொலை பண்ணிவிட்டு அந்த த்ரோனுக்கு வந்திருக்காரு. அவரோட சன்னு தான் வந்து அந்த மாஸ்டரோட சன்னு தான் ஜீவிகா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா அந்த மினிஸ்டரை நல்லா கஷ்டப்பட்டு மினிஸ்டரை வந்து கொலை பண்ணிவிட்டு மினிஸ்டரை தோற்கடிச்சுட்டு அந்த த்ரோனுக்கு வந்திருக்காங்க. அதை பற்றி சொல்லக்கூடியே தான் சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்யூ ஆஃப் லிட்ரேச்சர்னு பார்க்கும்போது தமிழ் ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, எந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீலகண்ட சாஸ்திரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா சங்கம் லிட்ரேச்சர் வந்து தமிழ் அண்டு ஆரியன் இதோட ஃபியூஷனாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இதில் இருந்திருக்கு, அதை பற்றி நம்ம தெரிய முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இனி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் நம்மளோட வேல்யூஸை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம பீப்புளோட லைஃப் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு அந்த லிட்ரேச்சரை வந்து ஷேப் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சங்கம் லிட்ரேச்சர் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சாளுக்கியாஸ் டு இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்க்கலாம். நன்றி.